சிக்ரிஷ் பிக்சர்ஸ் சார்பாக கே சாம்பசிவம் தயாரிப்பில் ரமேஷ் ஜி இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல். என்னைக்கு சொல்லுங்க அவரை வந்து பார்க்கணும். சரி வாங்க சொல்றேன். அவங்க அனுப்பணும், நான் திருப்பி மறுபடியும் அனுப்பணும்னு சொல்லுங்க. அவங்க சுத்தி அனுப்பணும் வந்துடலாமா சார்? நாம வந்து ஒவ்வொரு ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர், நாம வந்து அவரை நம்பிதான் படம் பண்ணிருக்கோம். முருகதாஸ் டைரக்டர் லைக் ஆண்டு ப்ரொடக்ஷன் அப்படி தானே சார்? இல்ல இல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி இல்லை சார். டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஹீரோ லெக்கன் தான் படம் வாங்கணும். முழுக்க முழுக்க யாருக்கும் நாங்க வந்து அதை சொல்லிதான் ஆகணும். எல்லாருக்குமே தெரியும் சார். அக்ரிமெண்ட்ல அவங்க பேர் போட்டுருக்கு சார். திரைப்பட விநியோகஸ்தர்கள் நாங்கெல்லாம் போன மாதம் ஜனவரி 9ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த லைகா நிறுவனம் ப்ரொடக்ஷன் பண்ண இந்த படத்தை எங்கள் விநியோகஸ்தர்கள்லாம் அத்தனை விநியோகஸ்தரும் சேர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற விநியோகஸ்தர் தர்பார் சம்மந்தப்பட்டவங்க இந்த படமாக நாங்கள் வாங்கினோம். வாங்கும்போதே எங்களுக்கு ஒரு வாரத்திலே எங்களுக்கு பாதிப்பு வந்தது. அந்த பாதிப்பை நாங்கள் லைகா நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தும் போது அவங்க எங்ககிட்ட, சார் இது ஒரு சூப்பர் ஸ்டார் படம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எங்களுக்கே தெரியுது வசூல் கம்மியாகி போச்சுன்னு, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் சார்ட்ட பேசுகிறோம், ரஜினி சார்ட்டையும் பேசுகிறோம். நாங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தை ஒரு 10 நாளாக நாங்கள் எடுத்தாலோ கொண்டாலோ அவரோட இமேஜ் பாதிக்கும்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தெலாம் நாங்கள் பொறுத்துக்குன்னு அவங்க சொன்னதுக்காக ஒரு வாரம் இல்லை 2 வாரம் வெயிட் பண்ணோம். கடைசியில் லைக்கா எங்ககிட்ட சொன்ன வார்த்தை, எங்களால் இனிமேல் எதுவும் பேச முடியாது, எங்களுக்கு 70 கோடி நஷ்டம் இந்த படத்தில், அதனால் நாங்கள் பெரிய சம்பளம் கொடுத்துட்டோம் முருகதாஸுக்கும் ரஜின் சாரும் கொடுத்துட்டோம், நீங்கள் எதா இருந்தாலும் முருகதாஸ் சார்கிட்டையும் சூப்பர் ஸ்டாரும் போய் பாருங்கள் அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு நாங்கள் ரஜின் சார் வீட்டு தான் போகிறோம். அப்பாயின்மெண்ட்டு எங்களுக்கு இல்லை. அப்பாயின்மெண்ட்டு கேட்க போனோம், தருவாரும் பார்த்தோம் தரலை. ரெண்டாவது இன்றைக்கி காலையில் போனோம் நாங்கள் எல்லோரும். போகும்போது போலீஸ் எங்களை உள்ளே விடலை, எங்களை பார்க்க தடை விதித்தாங்க. அந்த ரோட்டிலே நிற்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஓரமாக ஒரு இடத்துல நின்று போயிட்டு பேட்டி கொடுக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு உங்கள் ப்ரெஸ் ஏற்ற மாதிரி நிற்கும்போது தான் ஒரு ஆளை மட்டும் உள்ளே விடுங்க, நாங்கள் கேட்டு சொல்கிறோம். நாங்கள் வெயிட் பண்ணோம். போனவங்கக்கிட்ட, நீங்கள் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் சுதாகர் சார் இருப்பார், உங்கள் மனு அங்கே கொடுங்க. நாங்கள் சாரை பார்க்க போன விஷயம் என்னென்னா, எங்களுடைய இழப்போட என்னென்னலாம் நடந்தது, எங்களுக்கு என்ன பிரச்சனைகள்ன்றத அவரை மனுவாக நாங்கள் போட்டு வச்சுக்கிறோம். வாய்மொழியாக நாங்கள் பார்க்க போகல, அந்த மனு தான் நாங்கள் காட்டணும். அந்த மனுவில் அவர்கிட்ட நாங்கள் கொடுத்து எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, இது விஷயம் அவங்ககிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் சொல்லி இங்கே ராகவேந்திராவுக்கு வந்தால், அவர் சொன்ன அந்த சுதாகர் சார்ன்றவர், எனக்கு வாங்க ரைட்ஸ் கிடையாது, எங்ககிட்ட நீங்கள் கொடுக்காதீங்க, நீங்கள் லைக்காக போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இது நீங்கள் உங்கள் மீடியாவை நீங்களே எடுத்தீங்க. இப்படியே நாங்கள் அங்கேயும் இங்கேயும் போகணுன்னு சொன்னால், இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தை நாங்கள் பல கோடியை போட்டுட்டு 64 கோடியை விலகி விற்றுட்டு 25 கோடி நஷ்டத்தில் தமிழ்நாடு விநியோகஸ்தரெல்லாம் பாதிக்கப்பட்டுக்கிறோம். எங்களே நீங்கள் பார்க்கலன்னா மற்றலாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்படியே போனால் நாங்கள் இன்னும் ஆவறுது. இது இது வாயில் நாங்கள் சொல்லிடுறோம். இதுக்கு மேலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா, வள்ளுவர் கோட்டத்தில் எங்கள் விநியோகஸ்தர்கள், நாங்கள் வாங்கின தியேட்டர் காட்ட வாங்கின அட்வான்ஸு, அவங்களுக்கு தரண்டு ரீஃபண்டு, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறது தான் வழி தெரியலங்க. இதான் நாங்கள் கடைசியாக எடுக்கிற முடிவு. இதை பார்த்துட்டாது அவர் எங்களை கூப்பிடணும். சார், லைக்காவாக இருக்கட்டும், எந்த நிறுவனமாக இருந்தாலும் அவங்க வந்து ப்ரொடியூசர் தான். ரஜின் சார் வந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் பார்த்தா எந்த நிறுவனமும் கிடையாது, நிறைய நிறுவனம் வந்துருச்சு. ஆனால் ரஜின் சார் இருக்கிறாரில் உச்ச நட்சத்திரமாக ஒன்றும், அவரை நம்பி தான் நாங்கள் படம் பண்ணுறோம். முருகதாஸ்ன்ற டைரக்டர் வச்சு ஒரு படம் எடுக்கும்போது ஒரு பெரிய படம் நாங்கள். ரெண்டாவது அது போக, 2 பாஷா பல அண்ணாமலை படம் வந்து பயங்கரமாக நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இவங்க தான் நிறைய ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்தாங்க, அதை நம்பி தான் நாங்கள் வாங்குகிறோம். லைக்கா என்ன சொல்கிறாங்க, எங்கள் படம் வந்து கேரண்டி கொடுத்து தான் எங்கள் வியாபாரம் பண்ணாங்க, இந்த படம் வந்து நல்லா போவோம், நீங்கள் பண்ணுங்கன்னு. எங்களுக்கு கொடுத்தது எம்ஜி வேலை, எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. நாங்கள் லைக்காவை கேட்டுட்டு பிறகு தான் அவங்க தான் சொல்லிட்டாங்க, இந்த 3 கோடி சம்பளம், 3 கோடி சம்பளம் எங்களுக்கு இழப்புன்னு சொல்லியிருந்தாலும் தான் நாங்கள் அவரை பார்க்க அவங்க தான் அணைச்சாங்க. நீங்கள் கேட்குற மாதிரி லைக்கா தான் பார்க்கணும். நாங்கள் லைக்கா பார்த்துட்டோமே, நாங்கள் 9 நாளே லைக்காவை பார்த்துட்டோம் சார். தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படத்தை வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு 65 கோடி நாங்கள் வாங்கினோம். 25 கோடி எங்களுக்கு லாஸ் ஆகும்.
அறு 25 கோடி ரூபாய் எல்லா வினோசும் சேர்ந்து டோட்டல் லாஸ். நாங்கள் சொல்ல தமிழ்நாடு மட்டும் சார், எங்களுக்கு தேவை ரஜின் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் தான். அப்பாயின்மெண்ட் தான், அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் அலையிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது, எங்களுக்கு தேவை அப்பாயின்மெண்ட் தான். அவர்கிட்ட இதை நாங்கள் மனுவாக கொடுத்துருக்குறோம், கொடுக்க தான் வந்திருக்கிறோம், ஆனால் அதை வாங்க மாட்டுறாங்க. நாங்கள் அவ்வளோ மாதிரி இருக்கிற நம்பிக்கையில் தான் வாங்குறோம். நாங்கள் ரெண்டு படங்கள்லாம் கிடையாது, அவர் கிட்டத்தட்ட வந்து லாஸ்ன்றது வந்து நாங்கள் தான் சொன்னால் தான் தெரியும். யாருமே நாங்கள் விலை கொடுத்து வாங்கினால் தான் லாஸ் வந்து நிற்கிறோம். ரஜினிகாந்த் சார் படம்ன்றது வந்து லாஸ்ன்றது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு 6-7 வருஷம் முடி நடந்தது. அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வந்து ஓன் ரிலீஸ் தான் பண்ணிட்டாங்க, விற்கலை. இதை விற்றனால தான் நாங்கள் வந்துக்கிறோம். ஒரு பொருள் அவங்க சொல்கிறாங்க இது நல்லா இருக்கும், இந்த பொருள் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், இதை யூஸ் பண்ணி பாருங்கன்றாங்க. அது யார் தப்பு? அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை தான் நாங்கள் வாங்குகிறோம். அவங்க என்கிட்ட சொல்லி அப்படி கொடுக்குறாங்க, கொடுக்குறதுனால நாங்கள் வாங்குகிறோம். அவங்க நாங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமான செலவு பண்ணிக்கிறோம், இவ்வளோ செலவு செஞ்சுருக்கிறோன்றதால எங்கிட்ட விலை கொடுக்குறாங்க. கேரண்டி கொடுத்தா பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் பார்க்குறோன்றாங்க. உண்ணாவிரதன்ற முறையில் நாங்கள் உக்காஞ்சா நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா? இதை விரிவாக நாங்கள் சொல்லுவோம். இந்த படம் ஏன் லாஸ் ஆச்சு, எதனால் ஆச்சுன்றது நாங்கள் அதில் காட்டியிருக்கிறோம் அவர்கிட்ட. கலெக்ட் ஆனால் ஏன்பா உங்ககிட்ட வந்து நாங்கள் நிற்கிறோம்? அதுதான் சொல்கிறேன், 40 கோடி ரூபா படத்துக்கு எங்களுக்கு 65 கோடி ரூபா படத்துக்கு எங்களுக்கு வந்து 25 கோடி லாஸில் நிற்கிறோம் நாங்கள். அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்ல பிறகு உங்ககிட்ட இது ஆலோசனை பண்ணி இது வாயில் நாங்கள் சொல்ல தான் வேணும் எல்லாத்தையுமே. ஏன் இது நஷ்டமாச்சுன்றதை நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு தான் அவர் மனு நாங்கள் கேட்குறோம் அப்பாயின்மெண்ட்டு. நாளைக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்ட பிறகு நாளைக்கு அவருக்கு கஷ்டமாயிடக்கூடாது. இது எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ நாங்கள் அதை அவர் பாதுகாப்பு பண்ணி தான் இருக்கிறோம். எங்களை இந்த மாதிரி அலைய விட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, நாங்கள் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். அந்த ரஜினி சார் பாடத்துக்கு அப்புறம் எந்த படமும் இவ்வளோ பெரிய விலையை யாரும் விற்கலையே, கோடிக்கணக்கில் விற்கலையே சார்?